தூக்கம் மயக்கம் கோமா மரணம் சகஜ சமாதி ஒற்றுமை வேற்றுமை என்ன மொத்தம் அஞ்சு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தூக்கம், ரெண்டாவது மயக்கம், மூணாவது ஏதாவது ஆக்சிடென்ட்லேயோ இதுலேயோ அப்படியே கோமா டோஸில் இருக்கிறது, கோமாவில் கிடக்கிறது ஆஸ்பத்திரியில் என்னென்ன, அதாவது என்னென்ன தெரியாது, உடம்பு மொத்தம் இருக்கும், நல்ல அவயவங்கள்லாம் நல்லா வேலை பண்ணும், மூச்சு சுவாசம் போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஆட்டம் நல்லா துடிக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள் உள்ளே இருக்க மாட்டார், அது பேர் கோமா. அப்புறம் உடம்பு, இந்த உடம்பு இறந்து விடுகிறது, அப்போ மனத்துக்கு என்ன ஆறுது, இதெல்லாம் தான் கேள்வியாக வந்திருக்கு. அப்புறம் சகஜ சமாதி, இவைகளுக்கெல்லாம் ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன. ஃபஸ்ட்டு எல்லாம் மேலேந்து பார்க்கறதுக்கு எல்லாத்துலேயும் வந்து உள்ள அடங்கி கிடக்கும், இல்லாமே கிடக்கு மனம். தூக்கத்தில் அகந்தை இல்லை, புத்தி இல்லை, மனம் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, எதுவும் இல்லை. மயக்கத்தில் அது எவ்வளோ நேரம் வேணால் இருக்கட்டும், அனஸ்தீஷியாவில் இருக்கட்டும், இல்லாட்டி எதேச்சியாக மயக்கம் போட்டு உழதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன, பிரபஞ்சமும் இல்லை, தனி அகந்தையும் இல்லை, பிரபஞ்ச மனமும் இல்லை, தனி அகந்தையும் இல்லை. கோமான்றதுல என்ன, ஆக்சிடெண்ட்டே ஆயிடுச்சு, அதனால அவருக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் உடம்பு தான், ஆனால் அவரோட உயிரோடு இருக்காரன்றது கூட அவருக்கு தெரியாது. ஸோ இது கோமா. அப்புறம் மரணம் என்ன, கிளியராக இந்த உடம்பு இல்லை, தூக்கம் போல இந்த உடம்பு இல்லாமல் போயிடுது. அப்போ உடம்புக்கு காரணமாக இருக்கிற விதைகளாக இருக்கிற அகந்தை புத்தி மனம் இது மூன்றும் வந்து மறைந்திருக்கிறது, அங்கேயும் அடங்கி இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது போல இருக்கு, பிரபஞ்சமும் இல்லை. அப்புறம் சகஜ சமாதி, சகஜ சமாதியிலையும் எப்படி, பிரபஞ்சமும் இல்லை, தனி அகந்தையும் இல்லை, ஆனால் ஒரு பேரிருப்பு பேரறிவு பேரணர்வு மயமாக கால தேசத்தை கடந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் நம்ம சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்னு சொல்லிட்டு 10 வயசு குழந்தைகள்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். விளையாட்டு ஆன்மஞானம் அவ்வளோ எளிது, அதனால சொல்லி கொடுக்குறோம் தைரியமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமுமே ஒற்றுமை இது. அப்புறம் வேற்றுமை என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் போர்டில் எழுதியிருக்கிறத பாருங்க, தூக்கம் மயக்கம் கோமா மரணம், பிரபஞ்ச மனத்தில் தற்காலிகமாக அகந்தை புத்தி தனிமனம் மறைந்திருத்தல், திரும்ப கண்டிப்பாக பிறக்கும் தோன்றும். இதற்கே திருப்பி மறையறதுக்கு, தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் இருத்தல் மறைதல், தோன்றுதல் ஒவ்வொரு உணர்ச்சியாக பிறந்தவனாக அனுபவிப்பவனாக அனுபவங்களுக்கு ஆட்படுபவனாக வாழுதல், திருப்பி மறைதல், இது வந்து ஒரு சைக்கிளிக்கல், இது பேர் தான் சம்சாரம்னு பேரு. மனத்தினுடைய சுழற்சி தான் சம்சாரம், அதை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அகந்தை புத்தி மனமாக தனியாக இந்த உடல் அளவாக பிரிஞ்சு நிற்கிறோம் நம்ம பிரபஞ்சத்திலேருந்து. இது எல்லாம் வந்து மறையுது, தூக்கத்தில் மறையுது, மயக்கத்தில் மறையுது, கோமால மறையுது, மரணத்தில் மறையுது. ஸோ உடம்பை பற்றி கேள்வியும் இல்லை, பிரபஞ்சத்தை பற்றி கேள்வியும் இல்லை, ஆனால் திரும்பி கண்டிப்பாக வரும். எங்கேருந்து வரும்ன்றது தான் வந்து ஆன்மஞானம். இதை முடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுரூபமாய் சும்மா இரு சொல்லற சுரூபமாய்ன்னு, சகஜ சமாதி சகஜம். ஒரு 2 வயசு வரைக்கும் அகந்த தடிக்காத குழந்தை விளையாட்டு மயமா இருக்கு. ஒரு பசு தான் பசுவா பறந்து இருக்கும்னு தெரியாம கூட இருக்கு. ஒரு சூரியன் தான் எப்படி இருக்கும்னு தெரியாம இருக்கு. ஆனா இவைகளுக்கு தனி மனம் வரணும். சூரியன் கூட ஒரு உடல் எடுத்து பிறக்கணும். இங்க எனர்ஜி எல்லாம் உடல் எடுக்கணும், எடுத்து பிறந்து மனிதனா பிறந்து மனித மனம் கொண்டு அப்ப வந்து அந்த மனித மனத்தை நிறுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை ரெஃபர் பண்ணி பார்த்து அடாடாடாடாடா நாங்க இறக்கவே இல்லை அப்படின்னா என்ன, இந்த மனமே போய்ப்பா, பிரபஞ்ச மனமே போய், தனி நானே போய் அப்படின்றத உணர்றதுக்கு பண்ற ஒரு சாதகம் எது, சகஜ சமாதி சும்மா இரு சொல்லற சுரூபமாய். இது என்ன பண்ணுது, இதனோட வேற்றுமை எப்படி பிரியுது, அப்பேரண்டா பார்த்தா இதுலயும் மனம் இல்லை, புத்தி இல்லை, அகந்தை இல்லை, பிரபஞ்ச மனமும் இல்லை. ஆனா வேற்றுமை என்ன, இது சாஸ்வதமாய் ஆன்ம பொருளில் இரண்டரை கலந்து ஜீவன் முக்தி அடைந்த நிலை. மொத்தம் ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டான்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பை கடந்துட்டான், இந்த உடம்பு வந்து தனி பிரபஞ்ச மனம் தனி அகந்தை புத்தி மனம் சேர்ந்த உலகத்து பொருள், இது பொய்ப்பொருள், ஒட்டு மொத்தமா எல்லாம் காணாம போயிடுது ஆழ்ந்த உறக்கத்துல. ஸோ ஆழ்ந்த உறக்கத்துல ஞான நிலையே முழுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை உணர்ந்த குரு வந்து உணர்த்த பக்குவமடைந்த சீடன், தாபத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்ற சீடன் தன்னை
தலையில நெருப்பு பிடிச்சுக்கிட்ட மாதிரி தன்னை அறிஞ்சு உணர்ந்ததை தவிர அவனுக்கு இந்த பிரபஞ்சத்துல வேற வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த சீடன் என்ன பண்றான், குருவை சரணடைந்து உணர்ந்த குருவை சரணடைந்து தெளிவு பெற்று சதா அதில் தோய்ந்து ஜீவன் முக்தியை அடைகிறான். ஏன்னா அந்த சந்நிதியை விட்டா இங்க வேற எங்கேயுமே கிடைக்காது. உணர்ந்தவரை தான் உணர்த்தணும், நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சும்மா இரு சொல்லற சுரூபமாய் பண்ணுங்கன்றோம். அங்க என்ன ஆகுது, கிளியரா வந்து இவைகள் இல்லாமல் அது இருக்கிறது அவனுடைய சகஜ சமாதியாக. சுரூபம் வந்து அப்படியே இருக்கிறது. சுரூபம் சுரூபம் தன்னைத்தானே உணர்த்தது. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. நம்ம அருணாச்சல அக்ஷரமணமாலையில பார்த்திருக்கோம், தானே தானே தத்துவம். ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற தான்ற பொருள் தானே தத்துவம். தானே காட்டுவாய், நீயே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு உணர்த்துறாரு. அந்த மாதிரி உணர்ந்த குரு பக்குவமுற்ற சீடனுக்கு, தாபமுற்ற சீடனுக்கு, சரணடைஞ்சவனுக்கு அற்புதமாக எடுத்துரைக்க, அவன் துன்பக்கடல்ல நீந்தி கடந்து வந்து எப்படி கரை சேருவேன் அப்படின்னு தவிக்கும்பொழுது தகுந்த சமயத்துல அந்த நீர்க்குமிழியை உடைக்கிறார். அந்த ஜீவத்தன்மைன்ற நியம நீர்க்குமிழியை உடைக்க அவன் இரண்டரை சகஜ சமாதி பண்ணி 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 சகஜமாகி உலகத்தையும் வெறுக்காம குடும்பத்தையும் வெறுக்காம எதையும் வெறுக்காம கதாபாத்திரங்களை வெறுக்காம வெறுக்கிறது விருப்பு எல்லாத்தையும் கடக்கிறனில்ல, அவைகள் எதிரியும் இல்லை. அதனால இதெல்லாம் அவர் உணர்த்துறார். உணர்த்த அவன் இரண்டரை கலந்து ஜீவன் முக்தி அடைகின்றான். இதுதான் வந்து ஒரே ஒரு வேற்றுமை. ஆனா இந்த வேற்றுமையினால அவன் கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை கடந்து சதா சாஸ்வதமான இருப்பான மெய்ப்பொருள் இருப்பிலேயே இரண்டரை வாழ்கின்றான். இதற்குண்டான தொடர்புடைய அனைத்து சசங்கங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் விளைய வாங்கும். சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அதை வந்து 10-14 வயசு குழந்தைகள் வரைக்கும், அரை மணி நேரம் காத்தால, நைட் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் மற்றவர்கள் எல்லாரும் அபவ் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் காத்தாலையும் நைட்டும் வாழ்நாள் பூரா 24/7 இந்த பாவத்துல வாழ்ந்தா கண்டிப்பாக சகஜ சமாதி, இந்த ரெபட்டிஷியஸ் திரும்பி திரும்பி தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு முடியட்டும், முடிப்போம். சரிங்களா, முடிச்சுக்கிறேன். இதோட அடுத்த கேள்வியில சந்திப்போம். நல்லது.